சரி நீ போ எங்க ராத்திரி நான் சொன்னது பத்தி ஏதாவது யோசனை பண்ணீங்களா இப்ப நான் இந்த காப்பியை குடிக்கட்டுமா வேண்டாமா ஐயோ தாராளமா குடிங்க ஆனா நான் சொல்றதையும் கேளுங்க அவதான் பாடுறே பாடுறேங்கிறாளே நீங்களாவது சொல்லி கல்யாணத்துக்கு சரி விடுறி கொஞ்ச நாளைக்காவது அவ இஷ்டத்துக்கு தான் இருக்கட்டுமே நாம என்ன இப்படியேவா விட்டுற போறோம் நல்ல பையனா நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் பையனை நமக்கு பிடிக்கிறத விட அவளுக்கு பிடிக்கிறதா முக்கியம் ஏன்னா கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்த போறவ அவதானே சரி அதான் உங்க தத்துப்புத்திரி வர வாமா அப்பா நான் ரெக்கார்டிங் லைப்ரரி வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரேன் போயிட்டு வாமா நானும் வரணுமா இல்ல வேண்டாம் நானே போறேன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க நான் போயிட்டு வரேன் ம் போ போ எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம் இது வரைக்கும் அவ கச்சேரி ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணலடா நேத்து பாரு அவகிட்ட ஆட்டு ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணலடா நேத்து பாரு அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலாம்னு பார்த்தா புடுங்கிட்டு போயிட்டா ஏன்டா சொல்றதுக்கு வெக்கமா இல்ல எனக்கு வெக்கமே இல்ல ஏன்டா இப்படி பண்ற டாக்டர் வேலைன்னு பார்க்காம ஏதோ ஒரு நாள் ஆஸ்பத்திரியில இடிச்சிட்டாலாம் அவ நல்லா வேற பாடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே சுத்தி எடுத்துறீற ஆமா இந்நேரம் அவ அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பிய நேத்து தான் கண்டுபிடிச்சேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க ஆர்கெஸ்ட்ரால இருக்கவங்க கிட்ட கேட்டு அவ விலாசம் வாங்கிட்டு அவளை பார்க்க போன கடைசியில அவங்க சீஃப் டாக்டர் விட்டு பக்கத்து வீடு பேசாம வந்துட்டேன் உன்னோட நேரம் அவளே வர இங்கே வர ஆமா டேய் நீ ஒன் செய் என்ன இந்த கடையில கொஞ்ச நேரம் வேலைக்காரன் எக்ஸ்கியூஸ் மீ எஸ் எஸ் சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணனும் யூ மீன் வீடியோ கேசட் ஆர் டேப் கேசட் டேப் கேசட் மேடம் அந்த சாங்ஸ் லிஸ்ட்லாம் எடுங்க வேண்டாம் லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு இதாக ஓகே ஒரு 1 hour கழிச்சு வாங்க 1 hour இதுல நிறைய வேலை இருக்கு பதிவு பண்ணிட்டீங்களா ஓ பண்ணிட்டேனே இங்க போட்டு கேக்கலாமா நான் கரெக்ட்டா பண்ணிருக்கேன் வீட்ல போய் கேளுங்க என்ன என்ன thank you welcome தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் இன்று கண்கள் ரெண்டும் காதல் தயவு செஞ்சு டேப் ஆஃப் பண்ணாதீங்க நான் வேற யாரும் இல்லை டாக்டர் ஆனந்த் நான் கேசட் கடைக்காரன்னு உங்ககிட்ட போய் தான் சொல்ல சொன்னேன் நீங்க பாடின இந்த பாட்டை உங்களுக்கே தெரியாம பதிவு பண்றதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா ஆனா நீங்க நான் கொடுத்த ஆட்டோகிராஃப்ல கையெழுத்து கூட போடாம கொண்டு போயிட்டீங்க போட்டோகிராஃபர் கிட்ட உங்க போட்டோவை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த மாசம் பாடின எல்லா கச்சேரிக்குமே நான் வந்தேங்கிறது இதை பாருங்க எனக்கு உங்க ஃபோன் நம்பர் தெரியும் உங்க வீட்டு நம்பர் தெரியும் உங்க பேரும் தெரியும் ஆனா உங்க மனசு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது அதை நான் எப்ப முழுமையா தெரிஞ்சுக்க போறேன் Thank you.
என்னடா எதுக்கு அர்ஜென்ட் அவர் சொன்ன? ஒண்ணே இல்லடா, உன் பேர்ல என் கடை அட்ரஸுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது எப்படி? எனக்கு எழுதணும்னா ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு எழுதுவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு எழுதுவாங்க. அனுப்பின போட்டோவும் லெட்டரும் எனக்கு கிடைச்சது. வீட்டுக்கு வந்து மறுபடி பொண்ணு கேளுங்க. வருங்கால மாமனார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு கொஞ்சமாவது மனசுல பயம் இருந்தா நீ இந்த மாதிரி செய்வியா? தப்புதான்ப்பா. அட என்னங்க சின்னஞ்சிருசுங்க, இப்படித்தான் இருக்கும். அதுக்கு போய் நீங்க புறாமப்பட்டா அவங்க என்ன செய்ய முடியும்? அது இல்லீங்க, ஒரு மரியாதைங்கிறது எங்களுக்கு வேண்டாங்க. மரியாதை எங்களுக்கு வேண்டாம். ஓஹோ, அப்ப இப்பவே நீங்க உங்க மருமகளுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட் தான். இப்ப என்ன நிச்சயதார்த்துக்கு ஒத்துக்க போறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறா அப்படி சொல்லுங்க. புடிங்க. இப்ப எப்படி இருக்கு? இப்பாவது காபி கொடுமா? சாரி டாக்டர், நேத்தி கோயம்புத்தூர்ல மட்டும் அந்த நட்சத்திர கலை விழா நடக்கலன்னா உங்க மேரேஜுக்கு கண்டிப்பா நான் வந்திருப்பேன். இட்ஸ் ஓகே. அதுக்கு பதிலா இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுல ஒரு டின்னர், அதுக்கு நீங்களும் உங்க மிஸ்ஸஸும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரும். ஒரு குட் நியூஸ் டாக்டர். சொல்லுங்க. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்க மிஸ்ஸஸ் என் ரெக்கார்டிங்ல பாட வைக்கலாம்னு இருக்கேன். அவங்க பாடுவாங்கல்ல? கண்டிப்பா பாடுவேன். கண்டிப்பா நான் பாட மாட்டேன், பாட மாட்டேன், பாட மாட்டேன். அதான் ஏன்னு நான் கேக்குறேன். இத பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னால நானும் தான் சினிமால பாடணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் வேண்டாங்க. இத பார், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னுடைய திறமைகளை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க நான் விரும்பல. கௌரி, நான் உன்னை கெஞ்சி கேட்டுதான் நீ பாடணுமா? சச்சே, அப்படியெல்லாம் இல்ல. அப்படின்னா நாளைக்கு ரெக்கார்டிங் தியேட்டர் போறோம், நீ ரெடியா இரு. டாக்டர் இருக்காருங்களா? எஸ், நான் டாக்டர் தான் பேசுறேன். என்ன விஷயம்? டாக்டர், எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு நீங்க ஆபரேஷன் பண்றதா இருந்தது. இப்பதான் நியூஸ் வந்தது நீங்க ஆபரேஷன் பண்ண போறது இல்லன்னு. ஏன் டாக்டர்? இத பாருமா, எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. நானும் வைஃபும் வெளியே புறப்பட்டு இருக்கோம். டாக்டர், நீங்க ஹார்ட்
உங்களுக்கு 500 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இங்க வந்தோம். இப்ப நீங்க திடீர்னு ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னதோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நீங்க கவலைப்படுறவங்களுக்கு ஒன்னும் நடக்காது, பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. டாக்டர், நீங்க ரொம்ப கைராசியானவர். நீங்க செஞ்ச ஆபரேஷன்ல இது வரைக்கும் எதுவுமே பெயினியர் ஆனது இல்ல. டாக்டர், நீங்க எவ்வளவு பீஸ் வேணும்னு கேட்டாலும் நான் தரேன். ப்ளீஸ் டாக்டர், நீங்க எப்படியாவது இந்த ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர முடியாது. சீவுற 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 சீவிக்கிட்டே இருக்கே. ஆமா, அப்படின்னு 60 அடி கூந்தலாது. நீ எப்ப அலங்காரம் பண்றது? நான் எப்ப ஐயோ, போன் போன் போன். எஸ், இத பாருங்க, நீங்க முதல்ல அடுத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்குங்க. என்னால வர முடியாது, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் அவ்வளவு தூரம் சொல்லியோ நீங்க மறுபடியும் என்ன கம்பல் பண்றீங்க? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. டேம் இட், ஐ டு ஹேவ் மை பர்சனல் லைஃப் ப்ளீஸ். நான் ஒருத்தன் தான் டாக்டரா, வேற யாருமே உங்களுக்கு டாக்டரா தெரியலையா? தெரியாம தான் கேக்குறேன். இந்த உலகத்துல பிறக்கிறவங்க யாருமே சாகிறது இல்லையா? ஏன் இப்படி உயிரை எடுக்கிறீங்க? அவரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். அப்பா, ஒரு பொண்ணோட மனசை ஒரு பொண்ணு தான் புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு என் கணவருக்கு உங்க வீட்டுக்காரர் ஆபரேஷன் பண்றதா இருந்தது. 4 தடவை போன் பண்ணி கெஞ்சி கேட்டுட்டு வரவே மாட்டேங்கிறாரு. அம்மா, உங்க கால பிடிச்சு கெஞ்சி கேக்குற, இன்னைக்கு மட்டும் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் கழுத்துல தாலி இருக்கிறதோ இறங்குறதோ ரெண்டுமே உங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு தாலி பிச்சை கொடுங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, டாக்டர் கண்டிப்பா வருவாரு. உங்களதான் நான் கடவுள் மாதிரி நம்பிட்டு இருக்கேன். நீங்க தைரியமா இருங்க. கௌரி, கார் சாவி எடுத்துட்டு வா. என்ன, இன்னும் பரப்பலையா? அந்த பொண்ணு மறுபடியும் போன் பண்ணுச்சு. அது ஒண்ணுல, ஒரு சின்ன விஷயம், நீ பரப்பிடு. இத பாருங்க, அந்த பொண்ணு சொல்லுச்சு, என் கழுத்துல இருக்கிற தாலி இறங்குறதும் அது கழுத்துலயே இருக்கிறதும் ரெண்டுமே உங்க கையில தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு என்னமோ ரொம்ப சங்கடப்படுது. அதுக்காக நீங்க இந்த ஆபரேஷன் பண்ணா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும். நீங்க இப்ப போனா கூட 11 மணிக்கு எல்லாம் ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். அதுவும் இல்லாம ரெக்கார்டிங் முடியறதுக்கு எப்படியும் 1 மணி ஆகும் இல்ல? ஒரு பொண்ணுக்கு எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் அவ கழுத்துல தாலி இருந்தாதான் அவளுக்கே மரியாதை. உங்களுக்காக நான் பாடும்போது எனக்கு அறிவு செய்யக்கூடாதா? ஓகே ஓகே, நான் போகணும், அவ்வளவுதானே, நான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன். ரெக்கார்டிங் தியேட்டர்ல காத்துட்டு இருப்பேன். Thank you.
அவரே போனதுக்கு அப்புறம் இனிமே எதுக்காக பாடணும்னு பாடுறதையே நிறுத்திட்டா. மெட்ராஸ்ல இருந்தா அடிக்கடி அவர் ஞாபகம் வருமேன்னு சொந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. கல்யாணமாயி மூணே நாள் புருஷன் கூட வாழ்க்கை நடத்திருந்தாலும் ஏதோ குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுலயாவது மனசுக்கு நிம்மதி கிடைக்குமேன்னு அவரே எழுதிருக்கிறாரே. நானும் 6 வருஷமா சிஆர்எஸ்க்கு லெட்டர் போட்டுட்டு இருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட என்னோட ஃப்ரம் அட்ரஸ் நான் எழுதுனதே கிடையாது. எனக்கு என்னடானா என் அட்ரஸ்க்கு அவரே ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. பாடும் வானம்பாடி பாடும் வானம்பாடி பாடும் வானம்பாடி மார்கழி மாதமு பார்வைகள் வீரமோ ஏனோ ஏனோ பாடும் வானம்பாடி பாடும் வானம்பாடி பாவை வண்ணம் கோவில் ஆகும் பார்வை காதல் பூத்தூவும் மாலை வண்ணம் கைகள் ஆகும் சோலை தென்றல்
தாலாட்டும் நெஞ்சில் ஆசை வெள்ளம் நெஞ்சில் ஆசை வெள்ளம் பொங்கும் நேரம் இன்பம் பாட்டோடு நான் பாடவ பாடும் வானம்பாடி பாடும் வானம்பாடி மார்கழி மாதமும் பார்வைகள் ஈரமும் ஏனோ ஏனோ பாடும் வானம்பாடி பாடும் வானம்பாடி வானம் மாலை சூடும் போது தாகம் கொஞ்சம் தீராது தேவி போதும் போதும் தேவி போதும் போதும் நீயே காதல் வேதம் மோகங்கள் நீராடு பானம் பாடி பாடும் வானம் பாடி மார்கழி மாதமும் பார்வைகள் ஈரமும் ஏனோ ஏனோ பாடும் வானம் பாடி பொட்டி மட்டும் பெருசா இருக்கு கெட்டனா கூட பொட்டி இல்ல அப்புறம் எதுக்கு பொட்டி அலுமினிய பாத்திரம் இதை வச்சுட்டு மாறுபாடி 50 ரூபாய் கூட தரமாட்டான் தோசை கல் தோசை தின்னே நான் 3 மாசத்துக்கு மேல ஆகுது அப்புறம் எதுக்கு இது மாட்டிருக்கு இப்ப நான் தண்ணி போட்டாகணுமே இதெல்லாம் எதுக்கு இப்ப நான் எப்படியாவது தண்ணி போட்டாகணுமே அரியே ஏயா பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்கிற 2 ரூபாய்க்கு அடகு வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சிருக்காடி எல்லா அலுமினிய பாத்திரமும் சட்டி நாண்டி வச்சிருக்க ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற ஓ பெரிய அவ்வையாரு பேத்தி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க நான் மட்டும் மாடி குடிக்கிறேன் ஊரே குடிக்குது ஏ இந்த உலகமே குடிக்குது ரஷ்யாவில குடிச்சிட்டு தாண்டி ராக்கெட் விடுறான் அமெரிக்காவில குடிச்சிட்டு தாண்டி அணுகுண்டு தயார் பண்றான் குடிச்சாலும் அவங்க மூஞ்செல்லாம் எவ்வளவு கெழுத்தியா இருக்கு அழக பத்தி மட்டும் நீ பேசாத இந்த சூரியகுமாரனை பார்த்து கேக்குற கேள்வி அடி இது கொப்பை இருக்கானே சொரிநாய் தலைய அவனுக்கு நான் மோசமா பொம்மா இருக்காளே வாய் எது காது எதுன்னே தெரியல அவளுக்கு நான் மோசமா உன் தம்பி இருக்கானே அவ மூஞ்சி ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கு அவனுக்கு நான் மோசமா இந்த மூக்கு இருக்கே இந்த மூக்கு இது கிணையாகுமா உங்க குடும்பம் ராவுல ரவசு போட்டு தூங்க விடமாட்டாங்கப்பா ஊருக்குள்ள ஓனாய் பூந்த மாதிரி நேத்திக்குதான் கரண்ட் பில்லு கட்டிட்டு வந்தது அதுக்குள்ள பியூஸ் படிச்ச சிவகாமி சிவகாமி கொஞ்சம் தம்பிய கூப்பிட்டு பியூஸ் பட சொல்லுமா அது கம்மலா கரப்பான் பூச்சி ஆக்குன்னு நான் நசுக்கி பார்த்தேன்
கொஞ்சம் அதை கழுத்தி நசுக்கிடுவிய. போட்டாச்சு? மறுபடியும் எப்ப போடுவே?